இது புதிய ஏற்பாட்டு சபைக்கொப்ப நம்முடைய சபைகளை கட்டும் ஒரு அசையா முயற்சி. சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்கள். ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரையிலும் திருச்சபையிலே பேதுருவானவர் எவ்வாறு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாட்களிலே உள்ள ஒரு பெரிய குறைபாடு என்று சொல்ல வேண்டுமென்றால் சபைகளிலே நாம் இழந்து நிற்பது சுவிசேஷம். இதனாலே அநேக பிரச்சனைகள், அடித்தளத்திலே உள்ள பிரச்சனைகள் ஆங்காங்கே வெடிப்புகளாக வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். சபையில் ஏன் பிரச்சனை? அடித்தளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. சுவிசேஷத்திலே அந்த சபையை அவர்கள் கட்டும் பொழுது அது 300 நூற்றாண்டுகளுக்குள்ளாக, கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்குள்ளாக ரோம சாம்ராஜ்யத்தை மாற்றி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபை இத்தனை வருஷங்களாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வளர வேண்டிய திருச்சபைகள் ஆணித்தரமாக விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டுமென்றால் பேதுருவானவர் உபதேசித்த அதே போன்ற சுவிசேஷத்தை நாம் உபதேசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக, கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் ஆகிய 2 இடங்களிலும் பேதுருவானவர் உபதேசித்த, பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை பார்த்தோம். முதலாவதாக பெந்தேகோஸ்தே நாட்களிலே நடந்த அந்த ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதை தொடர்ந்து அவர் விசுவாசத்தை அறிவித்ததை பார்க்கிறோம், அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததை பார்க்கிறோம். 2வதாக தேவாலயத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பிறவியிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன், அவன் பலன் கொண்டு நடந்து குதித்து ஓடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய காரியம் வரும்பொழுது பேதுருவும் யோவானும் சொல்கிறார்கள், எங்களால் நடந்ததல்ல, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவருடைய நாமத்தினாலே நடந்தது என்று சொல்லி, பிதாக்களின் தேவன், ஆதி பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக, சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய தாவீதின் வம்சத்தில் வரக்கூடிய மேசியாவாக, அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் ஆபிரகாமினுடைய சந்ததியாக, ஆசீர்வாதத்தின் வடிகாலாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது 3000 பேரல்ல, இப்பொழுது 5000 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வந்தார்கள். சபை வளர்ந்தது. அதே சமயத்தில் சபை வளரும் பொழுது பிரச்சனைகளும் வளர்ந்தது. தயவுசெய்து என்னோடு கூட இந்த நாளில் நாம் 2 பகுதிகளை பார்க்கவிருக்கிறோம். அதாவது பேதுருவானவர் பிரசங்கித்த 3வது முறையாக பிரசங்கித்த அந்த சுவிசேஷமும், அவர் 4வது முறையாக ஒரு பிரசங்கம் செய்தார், அதையும் நான் பார்க்க போகிறோம். இந்த இரண்டையும் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து என்னோடு கூட 4வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் பிரசங்கித்தது 8வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர் பிரசங்கிக்கிறார். இதனுடைய பின்னணியத்தை பார்ப்போம். இது என்ன நடக்கிறது? இப்பொழுது இந்த 3வது முறையாக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியம் என்ன? அவர் கைது செய்து, பேதுருவையும் யோவானையும் கைது செய்து கொண்டு போகிறார்கள். சாயங்காலமானபடியினாலே அவர்கள் சனகரையும் சங்கம் கூட முடியவில்லை. எனவே அவர்களை பிடித்து மறுநாள் வரையிலும் காவலிலே வைக்கிறார்கள். இது என்னையா அநியாயம்? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்க சொன்னதே என்ன? நீங்கள் அறியாமையிலே செய்தீர்கள், தெரியாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு தெரிஞ்ச இப்போ என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் எதுக்காக ரொம்ப கோபம் கொண்டார்கள்? 2வது வசனத்தில் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும், அடுத்ததாக இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. நல்லா வார்த்தை பாருங்கள், சினம் கொண்டு. சும்மா பயங்கர கோபமாகி அவர்கள் என்ன செய்ய, அவர்களை பிடித்து சாயங்காலமானபடியால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தாசனை காவலிலே வைத்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை காவலில் வைக்க முடியாது. வசனம் பெருகியது. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசிகளானார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேராக இருந்தது. இதிலையும் வந்து அவருடைய ஏறக்குறைய என்று சொல்கிறார்.
இதிலையும் சொன்னார் புருஷர்களுடைய எண்ணிக்கை என்று மட்டும் சொல்கிறார். ஏன்னா அது மறுநாளில் என்ன செய்கிறாங்க, மறுநாளில் ஒரு பெரிய கூட்டமே கூடுது, சரிங்களா? என்ன கூட்டம் கூடுது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, யாராவது ஒருத்தங்க மைக்க பக்கத்துல வச்சுங்க. பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும், ஆமா, அவன் மாமானும் மருமகனும் இல்லையா, அண்ணா காய்பா இந்த ரெண்டு பேருமே, அதாவது முன்னாடி உள்ள மாஜி பிரதான ஆசாரியர் அவரும் இன்னும் விட்டு வரல, அவனுடைய மருமகனை வச்சுட்டு இப்ப ரெண்டு பேரும் வர்றாங்க. சரி, அடுத்தது யோவானும், யோவான் அலெக்சாந்தர். யோவான் யாருன்னா இவருடைய மகன் அப்படிங்கிறாங்க. யோவான் வந்து அண்ணாவின் மகன், அவனுடைய யோனத்தான் குடும்ப சகிதமாக. அப்புறம் அலெக்சாந்தரும், அலெக்சாந்தர் யாருன்னு தெரியல, இந்த ஆளு அவரும் உள்ள நுழைஞ்சிட்டாரு. பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூடினார்கள். கூட்டம் கூடினார்கள், கர்த்தருக்கும் அவருடைய தாசனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அப்புறம் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நீங்க இதை செய்யறதுக்கு எந்த வல்லமை, எந்த நாமம், இதை கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த மாதிரி அண்ணா காய்பா கூட்டம் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே. இயேசுவை இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து சுற்றி உட்காந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே காட்சி இப்பொழுது நடக்கிறது. பச்சை மரத்துக்கு இந்த பாடம் என்றால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் கர்த்தர் அவர்கள், சார். ஏன்னா என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் அநேகருக்கு முன்பதாக கொண்டு போகப்படுவீர்கள். நடக்குது, இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆசாரியோட குடும்பங்கள் எல்லாரும் நினைத்து எந்த நாமத்தை, இதே தான் உங்கள்கிட்ட இயேசு வந்துட்டுங்கிற, நீ எந்த நாமத்தில் செய்த, எந்த அதிகாரத்தில் செய்த. ஏன்னா ஒரு ரபி இருக்கிறாருன்னா அவருடைய பாதத்தில் இருந்து அமர்ந்து படித்த பின்பு அவருடைய பெயர், இந்த ரபி எனக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதுதான் ஆத்தன்டிகேஷன். அவங்க படித்ததுக்கு எங்களுடைய மென்டார், எங்களுடைய அட்வைசர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். இப்போ இந்த இதற்கு முன்னாடி இவருடைய குருவுக்கே அட்வைசர் யார், அவரே பெரிய அட்வைசர். இவங்க எந்த நாமத்தில், அந்த குருவோட நாமத்தில் தான் செய்கிறாங்க. நடுவே நேரத்து எந்த நாமத்தில் கேட்டீர்கள் என்று கேட்குறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுங்க, என்ன நடந்துச்சு? அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே. சரி, இப்போ என்ன பண்ணுறாரு, இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:15 உங்களை விரோதிக்கிறவர்கள், ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக. அதை சொல்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பதாக கொண்டு போகப்படுவீர்கள். அப்போ பயப்படாதீங்க, யார் உங்களுக்கு உதவி செய்ய போகிறா, பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பேசுறது என்னன்னு உங்களுக்கு யோசிக்க வேண்டாம், பிளான் பண்ண வேண்டாம். எனத்தில் நீங்கள் போகும்பொழுது அப்பொழுது உங்களுக்கு ஞானம் அருளப்படும். சரியான சுவிசேஷகம் நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக நேரங்களில் பார்த்தோன்னா திடீர்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருவார், காலத்துக்கேற்ற அந்த சரியான வார்த்தை, ஒரு சாவி போன்ற ஒரு வார்த்தையை கொடுப்பார். இங்கே தான் ஞானம், அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஞானம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஆரம்பிக்கிற, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. இப்போ யார் யாரெல்லாம்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளாக நான் கொஞ்சம் பார்த்துறேன். ஆசாரியர்கள் இருந்தார்கள், அப்புறம் தேவாலயத்து சேனை தலைவன் இருந்தான், அதாவது பிரதான ஆசாரியருக்கு அடுத்த பதவி. ஜனங்களின் அதிகாரிகள் இருந்தார்கள், மூப்பர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் இருந்தார்கள், அவருடைய மகனாகிய யோவான் இருந்தான், அலெக்சாந்தர் என்றார், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார். இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்து இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வச்சுருக்கிறாங்க. அவர்கள் நடுவே நடித்து இதை கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன இது வந்து இந்த முன்னாடி உள்ள அதனுடைய தொடர்ச்சி. அந்த பிணியாளியை, அதாவது அந்தவனுக்கு சுகமில்லாதவனை வந்து சுகப்படுத்தின, சப்பானியை பிறந்தவனை சுகப்படுத்தினதோட நிகழ்ச்சி. நீ இதை எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க வாசிங்க, என்ன செய்தார், என்ன சொல்கிறாருன்ற. பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னதுன்னா, அதே ஃபார்முலா. ஏன்னா முன்னாடி சொன்ன அதே ஃபார்முலா. எங்கள்கிட்ட வந்து பேச்சு வித்தியாசமா இருக்காது. ஒன்னு சொல்லுவோம், ஒன்னு நல்லா சொல்லுவோம், ஒன்னுதான் சொல்லுவோம், ஒன்னும் சரியா சொல்லுவோம். என்ன சொல்கிறாரு,
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாசிங்க, இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுளே. மட்டும் இல்லப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் நாங்கள் பறைசாற்றி சொல்லக்கூடிய சுவிசேஷம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த இயேசு கிறிஸ்து யாரு? நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. உங்களால் யாரை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஒரு ஒரு கொலைபாதகனாக நீங்கள் கொண்டு போட்டீங்களோ, அவரையே கர்த்தராகவும் ஆண்டவராகவும் மேசியாகவும் எழுப்பின தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம்னு சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய சுவிசேஷம், வேற என்னெல்லாம் இருக்க, அவருடைய உபதேசம், அவருடைய குணாதிசயம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய மகத்துவம், மகத்துவம், இது எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஒரு பெரிய பேக்கெட். இது இயேசு 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 இயேசுன்னு பேர் மட்டும் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவனுடைய முழு குணாதிசயத்தையுமே அங்கே வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. முழு பகுதியுமே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது முறையாக இதே வரிகளை கூட முதல்ல 2:23-24 வசனத்திலையும் இதே தான் சொன்னார். 3:15 வசனத்திலையும் இதே தான் சொன்னார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மூணு காரியம் என்ன சொல்கிறாரு? ஒன்று, உங்களால் சிலுவையில் அறைந்தீர்கள். ரெண்டாவது, தேவன் மரித்தோரில் தேவன் உயிரோடு எழுப்பினார். மூன்றாவது, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நம்ம எலிமெண்ட் ஸ்கூல் மாதிரி ஆகிட்டோம். இதுதான், ஆமாம், இதுதான், இப்படி தான் சபையில் போதிக்கணும். இதுதான் சபையில் போதிக்க வேண்டியது. இந்த சுவிசேஷத்தின் அறிவிப்பிலே தீர்க்க தரிசன வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளதா? ஒவ்வொருத்தரும் தீர்க்க தரிசன வசனம் ஏதாவது சொல்லிடுவார்ல, இதில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு இல்லையா? பாருங்க பாருங்க, 11 வசனம், வீடு கட்டிருளாய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இது யாரு சொன்னா இந்த வசனத்தை? வேற யாரெல்லாம் சொன்னா? வேற யாரெல்லாம் சொன்னா? இயேசுவானவர் சொன்னாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:42 வசனத்தில். வேற யார் சொன்னது இதே வசனத்தை? வேற எங்கெல்லாம்? பவுல் எங்க சொல்லியிருக்காரு? ரைட், ரோமர்களது நிருபம் 9:33 வசனத்தை வச்சிருக்காரு. வேற 1 பேதுரு 2:7 ஏசாயனுடைய புத்தகம் 28:16 வசனத்தில் இதே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தள்ளுனீங்க, ஆண்டவர் அந்த கல்லை வச்சு தான் சபையை கட்டுறார். இந்த மூளை கல்லுங்கும் போது அது வந்து சின்ன கல் கிடையாது, ஒரு பெரிய பாறை, அதாவது இந்த எல் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான், அதுதான் ஆரம்பிக்கக்கூடிய இடம், அதாவது சரியான ரைட் ஆங்கிள் வரக்கூடிய இடம். அதை என்ன வேணும், ரோட்டில் போட்டுட்டேன் அது வேண்டான்னு சொல்லி போகிறவங்க வரவங்களாம் தடுக்கிட்டு விழுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சபையை கட்டும் பொழுது நீ ரோட்டில் தூக்கி போட்டியில் வேண்டான்னு அந்த கல்லை எடுத்து ஆண்டவர் நினைச்சார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார். அதை தான் வச்சு கட்டியிருக்கிறாரு. இவர் சரீர சுகம் குறித்து பேச ஆரம்பித்தார். முதல்ல என்னத்தை ஆரம்பித்தார்? இந்த பிணியாளிக்கு எப்படி சுகம் கிடைச்சதுன்னு சொன்னார். என்ன ஒரு பர்டிகுலராக இந்த பிணியாளிக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார்? 12 வசனத்தில், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பிரசங்கம் பண்ணும்போது இந்த ஓங்கி அடிச்சு சொல்றக்கூடிய வசனம், ஓங்கி அடிச்சு சொல்லக்கூடிய. இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிச்சாரு? பிணியாளி, ஒரு சார் ஒரு தாரி நபரை குறிச்சு ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க கொண்டு வந்து முடிக்கிறாரு? ஆண்டவருடைய ரட்சிப்பு. அப்ப சரீர சுகம் அது அதோட முடிந்து போகவில்லை, அது ஆத்மீக சுகத்துல கொண்டாந்து முடிக்கணும். ஒருத்தர் சொல்லும்போது இப்படி சொன்னார், சரீர சுகத்துக்கும் ஆத்மீக சுகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது பேனா வாங்கிட்டு மூடி வாங்காமல் போகிறது மாதிரி அப்படின்னாரு. பேனா வாங்கிட்டு போயிட்டு மூடி இல்லாமல் நான் என்ன திருப்பி கொண்டு வந்துடுவான். ஆமாம், அதுதான் இந்த 9 குஷ்டரோகிகள் எல்லாருமே பேனா வாங்கினாங்க, ஒருத்தன் தான் மூடி வாங்க திரும்ப வந்தான். இதுதான் நடக்குதுங்க. என்ன நடக்குது? முழுமையாக நீ பெறவில்லை. அவரால் என்று வேறொரு, இதில் நீங்கள் பாருங்கள் ரெண்டு நெகட்டிவ் வருது, என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதுதான் போட்டிருக்காரு. சொல்லுங்கள் எங்கெங்கெல்லாம் இல்லை, என்ன இல்லை இல்லைன்னு ரெண்டு முறை சொல்கிறாரு. ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறாரு என்று வேறொருவர்களாலும் ரட்சிப்பு இல்லை. அதுக்கு அடுத்ததாக வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ரொம்ப அவரால் என்று வேறொருவர்களாலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று ரெண்டு முறை அறிவிக்கிறார். நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எங்கேயுமே ரட்சிப்பு கிடையாதா? கிடையவே கிடையாது. எப்படி சொல்லுவீங்க?
இல்லை எல்லா எம்மதமும் சம்மதம்னு ஒன்று இருக்குது, எல்லா நதிகளும் ஒரே ஒரே சமுத்திரத்தில் கலக்கிறது என்று சொல்கிறாங்க, எல்லா பாதைகளும் ஒரே பக்கம் போகுதுன்னு சொல்கிறாங்க, காட்டில் உள்ள எல்லா மரங்களும் சேர்ந்து ஒரே மரமாக ஒரே தோப்பாகிறதுன்றாங்க, யார் யாருக்கு உங்களுக்கு யார் பிரியமோ உங்கள் கடவுள், எங்களுக்கு பிரியமானது எங்கள் கடவுள் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் ஏன் இவ்வளவு குறுகிய மனப்பான்மை போல காணப்படுகிறார்கள், பரந்த மனப்பான்மையாக எல்லாம் நீங்கள் அதை கும்பிடுங்க நாங்கள் எதை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. ரெண்டு தடவை இயேசு அல்லாமல் ஒருவரும் இல்லை, ஏன் இப்படி சொல்கிறாங்க? இல்லை எல்லா மதத்துலேயும் பலியை நம்புகிறாங்க. ஆமாம், ஸோ பா நிவர்த்திக்கு தேவை. ஆனால் அந்த எல்லாருக்கும் பலி சொல்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு காணிக்கையோ ஏதோ செய்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதை எல்லா மதத்துலையும் செய்கிறாங்க, அது யாரும் இல்லை சொல்லுவோம், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு நமக்காக அவரே பலியாக இருக்கிறாருங்கிறது வேற எங்கேயும் இல்லை. அதாவது அந்த பலி செலுத்தும் போது அது முடிஞ்சு போகலை, முடிஞ்சு போகலை, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்படி நடந்து கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்டே இருக்குங்க, படிக்கிறீங்க அல்லது ப்ளஸ் டூ எழுதுறீங்க, ஒரு தடவை பரீட்சை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஓவர். ஆமாம், பாஸ் ஆகிட்டா மறுபடியும் எழுத வேண்டியதில்லை. எப்போ மறுபடியும் எழுதணும்? ஃபெயில் ஆகிட்டே இருந்தா. அப்போ பலி செலுத்தி அந்த பலி முடியலைன்னா அது சரியானபடி ஏற்றுக்கொள்ளும்னா மறுபடியும் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இதான் எபிரேயர்களது நிருபத்தில் அந்த ஆசிரியர் தான் சொல்கிறாரு, மறுபடியும் மறுபடியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு ஒரே தரம் அவர் பலியானார். ஆக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானார், அவர் பூரணமாக பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் செலுத்தினார். ரொம்ப அழகாக அந்த கம்யூனியன் சர்வீஸில் வாசிப்பாங்க, புரிஞ்சு வாசிக்கிறாங்களோ புரியாமல் வாசிக்கிறாங்களோ அதில் ஆழமான கருத்து இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, அவர் பொந்ததும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் செலுத்துகிறார், அவரால் என்று வேறொருவராலும் இல்லை என்று கட்டளையிலும் என்று ஆணித்தரமாக பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லக்கூடியதுக்கான காரணங்களை பிறப்பிலிருந்தே சொல்லுங்களேன், பிறப்பிலிருந்தே சொல்லி பார்ப்போமா? கன்னிமரியால் அவர் பாவம் இல்லாமலுடைய பரிசுத்தமான பிறப்பு, சரி ஒன்று. ரெண்டாவது, பழுது இல்லாத வாழ்க்கை, பழுது இல்லாத வாழ்க்கை இல்லையா? இயேசுவானவர் பழுது இல்லாத வாழ்க்கைன்னு எப்படி சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? வாழ்க்கையில் எந்த ஒரு அசுத்தமும் காணப்படலை, காணப்படலை. உங்களில் ஒருவன் எண்ணில் பாவம் உண்டு, அவரை சேலஞ்ச் பண்றாரு, எல்லாருக்கும் முன்னாடி சேலஞ்ச் பண்றாரு. ஆமா, ஒண்ணுமே செய்ய முடியல. அடுத்ததாக, ஆக அவருடைய பழுது இல்லாத வாழ்க்கை. அடுத்ததாக என்ன, இயேசு கிறிஸ்துவிலே உள்ள ஆணித்தரம், அந்த யூனிக்னஸ் பாங்க, அதாவது தனித்துவம், தனித்தன்மை, இந்த யூனிக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன வேற என்ன இருக்கு? அவரை விசாரிக்கும் போது கூட ஒரு குற்றமும் குற்றம் இல்ல இவர்கிட்ட. நாங்கள் அந்த நிரபராதி என்று சொல்லக்கூடிய, இது ரொம்ப வேடிக்கை, நிரபராதி என்று சொல்லி கைகளை கழுவி ஒரு அதிகாரி ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அவருடைய வசனங்கள்லாம் எப்படி இருந்ததாங்க? அதிகாரமுடையதாகவும், இவர் மற்ற ரபிகளை போல பேசாமல் அதிகாரமுடையதாகவும் கிருபை பொருந்து அவர் வசனமும் பேசினார், யாருமே இல்லை. அதுக்கடுத்தது அற்புதங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்யும் போதெல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து எங்கேயுமே காணாத அற்புதங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தது அவருடைய சிலுவை மரணம், சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் எந்த விதத்திலும் பாத்திரர் அல்ல. சொல்லுங்க, கள்ளனும் சொல்றான், கள்ளனும் சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுவோம், நியாயமா நிக்கிறோம், இவர் அநியாயமா அடிக்கப்படக்கூடிய, அதாவது ஆட்டுக்குட்டி மயிர் கத்தரிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல அநியாயமாக எடுக்கப்பட்டார். அடுத்ததாக அப்புறம் என்னது, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது வேற யாருமே கிடையாது. The uniqueness of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் தனித்துவம் என்று சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னுடைய நீதிக்காக உயிரோடு எழுந்தார், உயிரோடு மூன்றாம் நாள் எழுந்தார். அதுக்கடுத்தது என்ன சொல்லுங்க, என்ன யூனிக்னஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, எக்ஸால்டட். அடுத்தது, அவருடைய நாமத்திலே பாவம் மன்னிப்பு, யாருமே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசித்தாலும் யோசித்தாலும் அதை வாசித்தாலும் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பரமேறுதல், இரண்டாவது மகிமையான வருகை. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். இதைத்தான் அவர் சொல்றாரு, அவராலே அன்றி வேறொருவரும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு பெயரும் ஆளும் தத்துவமும் கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை ரொம்ப
ஆணித்தரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். எந்த தத்துவத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் முன்னேறி போயிடலாம்ங்கிற நாட்களுக்குள்ளாக இந்த நாட்களில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய தத்துவங்கள், அதாவது சுவிசேஷத்திற்கு விரோதமான தத்துவங்களை இப்பொழுது நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க சபைகளுக்குள்ளாக. இந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாவற்றையும் அடக்கி போடக்கூடிய கிருபை அல்லது எல்லாவற்றையும் அடக்கி போடக்கூடிய ஒரு ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது? அடுத்தது 13வது வசனத்தை பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். என்ன என்னெல்லாம் கண்டாங்க? அவருடைய தைரியத்தை கண்டார்கள், அடுத்ததாக அவருடைய பேதமையை அறிந்தார்கள். படிக்க இல்லிட்ரேட் மட்டும் இல்லை, அன்ஸ்கில்டு, அதாவது எப்படி பேசணும் என்னெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, எப்படி அவங்க வாதாடணும், பேச்சு திறமை என்ன, எப்படி வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணுங்கிற திறமை கிடையாது அவங்கள்ட்ட, எப்படி பேச்சு திறமை தெரியாது, எலக்குவன்சிஸ் இந்த ஆரேட்டரி தெரியாது, வாதாடக்கூடிய கலை அதாவது இந்த ஆர்குமெண்டேட்டிவ் இந்த அதுக்கு தெரியாது, சட்டம் வழக்காடுதல் தெரியாது, இது போன்ற பயிற்சிகள் பெறாதவர்கள், படிக்காதவர்கள், பயிற்சி பெறாதவர்கள். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஏன் அதை வந்து ரொம்ப தெளிவாக இதை சொல்கிறார் இந்த இடத்துல, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று கண்டுகொண்டார்கள். முழுக்க முழுக்க அவர் கிறிஸ்துவ பிரதிபலித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, வாழ்க்கை பிரதிபலிக்கிறது, கிறிஸ்துவே பிரதிபலிக்கிறதாக இருந்தது. ஓகே, நீங்க ரொம்ப பக்கத்துல வாங்க, எப்படி கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்க, எப்படி கிறிஸ்துவே பிரதிபலிக்கிறதாக எப்படி கண்டாங்க? பேச்சிலையும், அவங்களுடைய பேச்சு, அவங்க பிரசங்கிக்கிற அந்த தோரணையிலும், பிரசங்கிக்கிற தோரணை, அதிகாரம், அந்த அதிகாரம், எல்லாத்து கேட்கிறான் இயேசு விட்ட. என்ன கேட்கிறான், என்ன உன்னை விடுதலை பண்றதுக்கு எனக்கு சொல்லுங்க அதிகாரம் இருக்கான்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கிருந்து வரலன்னா உனக்கு ஒண்ணு இல்லையா, அங்கிருந்து வரலன்னா உனக்கு ஒண்ணு இல்லை, ரொம்ப தெளிவா பேசுறாரு. இப்ப அந்த இயேசுவானவர், இப்ப நீங்க எந்த இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி தாயா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு நம்மள்ட்ட வந்தாரு, நம்மளும் பொய் சாட்சி கொண்டு வந்தோம், என்ன என்ன செஞ்சோம், அவரோடு வேண்டா விதாண்ட கேள்விகளை கேட்டோம், ஏடகூடமாக கேள்விகளை கேட்டோம், அந்த ஆள் அதுக்கும் பதில் சொன்னார், என்ன அவரை எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்த்தோம், அதுவும் முடியலை, அடுத்ததாக கைக்கூலி கொடுத்து அவரை வந்து என்ன செஞ்சோம், கைது பண்ணோம், அதுவும் நமக்கு இதாச்சு, திரும்ப என்ன பண்ணோம், எதிராக பொய் சாட்சிகளை கொண்டு வந்தோம், அதுவும் ஒத்து போகலை, அந்த 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 சீனை கொண்டு வாங்கலாம் இயேசுவானவரோட கூட இருந்த, அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டுகளை மாட்டி போட்டோம், நம்ம சினகரின் சங்கத்தில் இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டு சொன்னோம், தேவ தூஷணம்னோம், அதுக்கு அடுத்ததாக பிலாத்துக்கிட்ட போகும்போது என்ன சொன்னோம், என்ன சொன்னாங்க, வரி கொடுக்கக்கூடாது என்றும் ராயனுக்கு விரோதமாக கலகம் பண்ண முடியாகும், நேராக அங்கே வந்து என்னது கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கலாக மாறிடுச்சு, ரிலீஜியஸ்லேருந்து பொலிட்டிக்கலாக மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாற்றி மாற்றி பேசினோம், மக்களை தூண்டி விட்டோம், பிலாத்தை பயமுறுத்தினோம், வழக்கை நமக்கு சாதகமாக முடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த ஆளுங்களும் இப்படி பண்ணுறாங்களே. ஆக இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, இவங்கள்ட்ட போய் கேஸ் ஜெயிக்க முடியாது, இந்த ஆளுங்கள்கிட்ட பேசி உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமாம், இதுதான் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் இருக்காது. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கமிட்டி நடக்குது, நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு திரும்ப நினச்சிருவாங்க, என்னையா பண்ணுறது இவங்கள வச்சு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி லூக்காவுக்கு இதெல்லாம் தெரியும், சீக்ரெட் கமிட்டி நடத்துறது, ஏன்னா இங்கே பவுல் அடியார் இருந்திருந்திருப்பார், அந்த பவுல் சவுலாக இருந்தபோது அவர் இருந்திருப்பார், அவர் ரசிக்கப்பட்டவரை சொல்லியிருப்பார், ஏன் இந்த மாதிரிலாம் நாங்கள் கோல்மால் பண்ணவே அந்த நாளில் அப்படின்னு சொல்லியிருப்பார், திரும்பி வந்து அதில் வந்து அவர் எழுதியிருக்கலாம், எவ்வளோ அந்த திரும்ப என்ன நடக்குதுன்றா, அவர்களை பயமுறுத்தி ஒன்றுமே செய்ய முடியலை, அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். அப்புறம் பின்பதாக 20-22 வசனம், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். ஏன் இந்த வசனத்தை போட்டிருக்காங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான், எங்களுக்கு ஏதாவது கேச மாற்ற முடியாது, இது வந்து ஒரு மைனர் கிடையாது, ஆமா 40 வயசுல வந்து ஒரு முதியவர் தெரிந்தவர் அவர் சொல்றதுன்னா அவ்வளவுதான். இந்த சிலவன் குளத்தில் கடந்தவன் அவனும் சொல்றான், நீங்களும் அவருக்கு சீசரா விரும்புகிற அடா போடா அப்படின்னு தள்ளிட்டு போயிடுவாங்க. இங்கே நடந்தது
அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே கோர்ட்டில் நின்றுட்டு நேராக சபைக்கு வர்றாங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இங்கே சுவிசேஷத்துக்கு பிறகு வந்த அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு வந்த ஒரு பெரிய மாற்றத்தை பாருங்கள். என்ன மாற்றம் தெரியுங்களா? அவர்கள் என்ன செஞ்சாங்க, 24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. சபை திருச்சபையானது நான் எண்ணிக்கையிலே மாத்திரமல்ல, அவர்கள் வேத சத்தியத்திலே மாத்திரமல்ல, வேதத்தை தேவனை அறியக்கூடிய அறிவிலே அவர்கள் வளர்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்லும்போது அறிந்தார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நல்லா சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அவங்க முதல்ல சொல்லும்போது யுவர் காட் ஆஃப் ஜெனிசிஸ்ங்கிறாங்க. பார்த்தீங்களா, என்னது காட் ஆஃப் ஜெனிசிஸ், ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீர் வானத்தையும் பூமியும் காட் ஆஃப் ஜெனிசிஸ். அதுக்கு அடுத்தது புறஜாதிகள் கொந்தளிப்பான விரோதமாக என்று தேவ வாக்கினாலே உரைத்தீரே, யூ ஆர் அ காட் ஆஃப் ரெவலேஷன். ஆ கமான், பைபிள் முழுசாக முடிச்சுட்டாங்க. காட் ஆஃப் ஜெனிசிஸ், யூஆர் அ காட் ஆஃப் ரெவலேஷன், ரெண்டு இருக்கு. அது மட்டும்தானா? அதுக்கு அடுத்தது சொன்னாங்க, எல்லாரும் பாருங்க, அந்தபடி உங்களுடைய கரமும் உங்களுடைய ஆலோசனையை முன்குறித்தவர் ஆயும் செய்யும்படி ஏரோது பொந்தி பிலாத்து புறஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ் அ காட் ஆஃப் ஹிஸ்டரி. இஸ் அ காட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. காட் ஆஃப் ஜெனிசிஸ், காட் ஆஃப் ரெவலேஷன், காட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, முதலாவதாக தேவரீர் அந்த ஆளுங்களை நீங்கள் கவனிச்சிங்க. பதில் செய்வது யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்க, அவங்களுடைய பயமுறுத்தலை நீங்கள் கவனிச்சிங்க. நாங்கள் போய் அப்ராதம் பண்ண மாட்டோம், போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு. ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய கரங்களை கொடுப்போம். ஒன்றாவது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி நீர் செய்யும் ஆண்டவரே. மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தைரியத்தோட பிணியாளிகளை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அற்புதங்கள் அடையாளங்கள் பிணியாளிகள் குணமாக சேரு. மூன்றாவதாக என்ன சொல்கிறார், தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும். நீர் ஆண்டவரே பதில் செய்யும், நீர் ஆண்டவரே ஒரு பெரிய அதிசயம் அற்புதமும் செய்யும், நீர் ஆண்டவரே வல்லமையை தாரும். இந்த ஜபம் வந்துடுது. இந்த ஜபம் வந்தோன்னே என்ன நடக்குது, மூன்று காரியங்கள் அசைந்தது. இடம் அசைந்தது, உள்ளங்கள் அசைந்தது, உள்ளங்கள் அசைந்தது, தேவ வசனங்கள் அசைவாடியது. தேவ வசனங்கள் அசைவாடியது, அசைந்தது, நிரப்பப்பட்டது, அசைவாடியது. வாசிப்போம் கடைசியா, அவர்கள் வாசிங்க எல்லாம் சேர்ந்து, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் சொன்னார்கள். சபை எப்படி வளருது பாருங்க, என்ன ஒரு அருமையான வளர்ச்சி. எப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்துவத்தை எடுத்து அதை மகத்துவப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது சபை விசுவாசத்திலே வளரும். அதுக்கு பின்பதாக பாருங்க, விசுவாசிகள் திரளான கூட்டம், எல்லாரும் கொண்டாந்து எல்லாம் ஒரே இருதயம், ஒரே மனது. ஏன்னா அடித்தளம் அருமையாக இருக்கிறது. இதுதான் அந்த ஆதி அப்போஸ்தல சபையில் நான் பார்த்த ஒரு அதிசயமான காரியம். அவங்க ஜெபம் பண்ணுவதில் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்க விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாங்க, ஒரே ஆண்டவர், என்னை இல்லாமல் வேறு ஒருவனுக்கு தேவன் இல்லை அனுங்கிறாங்க. கர்த்தரை தவிர வேறு ஒருவருமே இல்லை. அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவராலே அன்றி அவருடைய நாமமே இல்லாமல் எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்போம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அதையும் செய்யுங்கம்மா, பஞ்சாங்கத்தையும் பாருங்க, பழைய கணக்கையும் பாருங்க, பைபிள்லையும் பாருங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நடக்காது. கர்த்தரே தேவன் என்றால் நீங்கள் இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி எவ்வளவு தூரம் நடப்பீர்கள். இயேசுவே தெய்வம் என்றால் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. ஏனென்றால் அவர் என் நம்முடைய பாவத்திற்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் மகிமைப்பட்டு திரும்ப வரப்போகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. இந்த கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சந்திப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789887664, மின்னஞ்சல் முகவரி tv@ekta network.org.